தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு கொட்டும் மழையில் மலைப்பாதை சரிவுகளை கடந்து அவன் இறங்கிக் கொண்டிருந்தான். இந்த மழை ஏன் இந்த மலைப்பாதையில் இப்பொழுது பொழிய வேண்டும் என்று மன குழப்பம். ஆனால் மலை காடுகளில் மழை என்பது எப்பொழுதும் இதுபோலத்தானே, எப்பொழுதும் சொல்லிக் கொண்டு வராது அல்லவா என்றாலும் குழப்பத்துடனும் பதட்டத்துடனும் நடங்கி நடந்து கொண்டிருந்தான். வழக்கமாக நடந்து செல்கின்ற பாதிதான் என்றாலும் இன்று பதட்டத்திலும் குழப்பத்திலும் கண்கள் குழம்பியது. மனம் ஒன்றை மட்டும் ஆழ உணர்த்தி கொண்டிருந்தது. சீக்கிரம் சென்று கதிர்வேலை காப்பாற்ற வேண்டும், துளசிக்கு ரத்தம் கொடுக்க வேண்டும், இரட்டை குழந்தைகளை உயிர் காப்பாற்ற வேண்டும். வேக வேகமாக ஓடி மருத்துவமனையை சேர்ந்த போது நள்ளிரவை கடந்திருந்தது. ஐயோ கதிர், கதிர்க்கு என்னாச்சு? பதறாதீங்க பதறாதீங்க, சின்ன மயக்கம்தான். டாக்டர் எங்க? வாங்க போய் துளசியை பார்க்கலாம். நீங்க தான் சிலையழகன் சாரா? ஆமாம், வாங்க போய் டாக்டரை பார்க்கலாம். உங்களுக்கு A1 பாசிட்டிவ் தானே டாக்டர்? A1 பாசிட்டிவ் தானே டாக்டர்? A1 பாசிட்டிவ். பதறாதீங்க பதறாதீங்க, வாங்க. ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு, உடனடியாக ரத்தம் ஏற்றணும். வாங்க. டாக்டர் உள்ளே கூட்டி சென்றார். எத்தனை தடவை ரத்தம் கொடுத்துருக்கீங்க? சும்மா ஒர 40 தடவை டாக்டர். பரவாயில்ல, நல்ல விஷயம். கண்முன்னே உயிர் ரத்த துளிகளை உடல் விட்டு இறக்கி 3 உயிர்களை நோக்கி பாயும் அந்த சிலிர்ப்பில் சிலிர்த்து போனான். எவ்வளோ முறை ரத்தம் கொடுத்திருந்தாலும் இந்த முறை ரத்தம் கொடுப்பது அவனுக்கு உயிர் திருப்தியை கொடுத்தது. சரி டாக்டர், கதிர் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். லேசான அடி, முட்டி வெள்ள கிடைச்சு, ஆனால் சரியாயிடும். ஆனால் இப்போ நமக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்குது. A1 ஒரு யூனிட் ரத்தம் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஆனால் 2 குழந்தைகள் காப்பாற்றணும். 2 குழந்தைங்க நல்லா இருக்காங்க, ஆனால் துளசி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னொரு யூனிட் ரத்தம் கண்டிப்பாக கொடுக்கணும் டாக்டர். இப்போ என்ன செய்கிறது? வேற வழியே இல்லையா? ரத்தம் கொடுப்பார்களா, உயிர் பிழைக்குமா? உங்கள் இதயம் பேசுகிறேன், தொடரும்.